மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தெலங்கானா ஆகிய நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் லடாக்கில் எட்டு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் ராகுல் காந்தி கார்கிலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று இளைஞர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது இளைஞர்கள் பலரும் வேலையில்லா திண்டாட்டம் குறித்து கவலை தெரிவித்தனர் பின்னர் பேசிய ராகுல் காந்தி வேலையில்லா திண்டாட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் கேள்வி எழுப்பும் போது தனது பேச்சை ஒளிபரப்புவது இல்லை என அவர் குற்றம் சாட்டினார் பிரதமர் மோடி இரண்டு நபர்களுக்கு மட்டுமே ஆதரவாக செயல்படுகிறார் என்றும் நாட்டின் சொத்துக்களை அவர்களுக்கே தாரை வார்க்கிறார் என்றும் ராகுல் காந்தி விமர்சனம் செய்தார் லடாக்கில் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தையும் அதானிக்கு கொடுக்க பாஜக விரும்புகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார்

राजस्थान में चुनाव है छत्तीसगढ़ में चुनाव है तेलंगाना में चुनाव है आप देख लेना वहां पे किसका डाउनफॉल होगा चारों के चारों चुनाव कांग्रेस पार्टी जीतने आ रही है तो ये कांग्रेस पार्टी ये सिर्फ एक पार्टी नहीं है ये कांग्रेस पार्टी एक विचारधारा है ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் லடாக்கில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி பாங்காங் ஏரி நுப்ரா பள்ளத்தாக்கு உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் இருசக்கர வாகனத்திலேயே பயணம் செய்து வந்தார் லடாக் பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி திரும்பும் ராகுல் காந்தி மீண்டும் அரசு பங்களாவில் குடியேறப்போவது இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக மக்களவை உறுப்பினர் பதவி நீக்க ரத்துக்கு பிறகு ராகுலுக்கு மீண்டும் துக்ளக் துக்லக்லேண்ட் பகுதியில் ஏற்கனவே குடியிருந்த வீட்டை மக்களவை செயலகம் ஒதுக்கியது இது குறித்து பதினைந்து நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என ராகுலுக்கு மக்களவை செயலகம் கடிதம் அனுப்பியது அதற்கு ராகுல் எந்தவித பதிலும் அளிக்காத நிலையில் பதினைந்து நாட்கள் காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்ததால் அரசு பங்களாவில் ராகுல் குடியேறப்போவது இல்லை என்பது உறுதியாகியுள்ளது